இதை பாருமா, இந்த குழப்படி வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ கோர்ட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னா சந்தோஷமா உன் கையால ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு நான் இங்கிருந்து போயிடுவேன். அது மட்டும் இல்ல, நீ வக்கீல வேற இருக்க, இந்த கேஸுக்கு உண்டான ஃபீஸும் நான் உனக்கு கொடுத்துறேன். ஆனா அப்பீலுக்கு போவேன் அடம் பிடிச்சேனா இங்கிருந்து நான் எந்திரிச்சு போயிடுவேன். நான் போயிட்டனா என் பசங்களுக்கு வாயால பேச தெரியாது. அவங்களுக்கு வாயெல்லாம் திங்கிறதுக்கு மட்டும்தான். அவனுங்க கையால தான் பேசுவாங்க. பரவாயில்ல, நீங்க போங்க. தப்பு பண்றமா? தெரியாம தப்பு பண்ற? இல்ல சார், நான் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே வீடியோல ஷூட் ஆயிட்டு இருக்கு. அங்க பாருங்க. சங்கரி வா. குடு. நீங்க வெளியே போன அடுத்த நிமிஷமே இது வாட்ஸ்அப்ல சேனலுக்கு போயிடும். நாளைக்கு ஊரே உங்களை பத்தி பேசும். பெண் வக்கீல் மிரட்டப்பட்டாருன்னு சொல்லி உங்க போட்டோ பேப்பர்ல பெருசா போட்டு நியூஸ் வரும். இந்த வீடியோ கேப்சர்ஸ் எல்லாமே நான் போலீஸ் கமிஷனர் கிட்ட பிரசென்ட் பண்ணுவேன். நீங்க ஊர்ல கௌரவமான ஆளு. அந்த கௌரவத்தை காப்பாத்திக்கிற பொறுப்பு இப்ப உங்க கையில தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. முதல் முதல்ல என்ன நீ தண்ணி குடிக்க வச்சிட்டம்மா. சரிம்மா, நான் ஓ வாழ்க்கைய வரேன். இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்? இதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு அந்த பத்திர பேப்பரை பச்சைமுத்தோட மக தர்மலிங்கத்துக்கிட்ட கொடுங்க. பெரியவரே இங்க வாங்க. சரவணா. அந்த வீடியோ படத்தை அழிச்சிடுவேன்னு நம்புறேன். நீங்க என்ன நம்பலாம்? டேய் சரவணா, எல்லாரையும் கூட்டிட்டு போய் வண்டியில. சரி. நீ என்னையே ஜெயிச்சிட்டவா? இல்ல சார், நியாயம் ஜெயிச்சிருக்கு. இந்த பெரியவரோட கண்ணீர் ஜெயிச்சிருக்கு. வாங்க சார். அம்மா, இவ்வளவு பெரிய உலகத்துல ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் இல்லாம போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேம்மா. என் வீட்டை மீட்டு கொடுத்துட்டம்மா. என் பிள்ளைங்க மாதிரி உன்னை நான் நெஞ்சிலேயே சுமப்பேம்மா. நான் எவ்வளவுமா ஃபீஸ் கொடுக்கணும்? அதான் மகள சுமப்பேன்னு சொல்லிட்டீங்கல்ல, வேற என்ன ஃபீஸ் வேணும் எனக்கு? ஒன்னும் வேண்டாம். இந்த கேஸுக்கான ஃபீஸ் முன்னாடியே வந்துருச்சு. நீங்க உமா வக்கீல் அம்மாவை பார்த்து நன்றி சொல்லிட்டு போங்க. சரிம்மா. இந்தாங்க. ரொம்ப நன்றி, நான் வரேம்மா. சரி வாங்க. மறக்க மாட்டேம்மா. யாஹூ, சக்சஸ். கங்க்ராட்ஸ் அக்கா. தேங்க் யூ. கௌரி, எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமாமா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. Thank you.
மனோரஞ்சிதா வளசித்தி ரஸ்து. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க சாமி? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சது. இவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே கல்யாணத்துக்கும் நல்ல நாளா குறிச்சிட்டு போகலாம்னு வந்தோம். தட்ட குடுங்க. இவரோட பேர் நட்சத்திரம் சொல்றீல? அம்மா, தேங்காய் அழுகி இருக்கே. சாதாரண அர்ச்சனையா இருந்தா நான் உள்ள இருக்கிற வேற தேங்காய மாத்தி கொடுத்திருப்பேன். நீங்க கல்யாணத்துக்கு நாள் குறிக்கணும்னு சொன்னதுனால நான் இதை உங்களுக்கு காட்டுறேம்மா. நீயும் தங்கதுரையும் கோயில 11 முறை சுத்தி வாங்க. சரியா? சரிங்க. சரிங்க சின்னம்மா. அண்ணி, தேங்காய் அழுகுனது எனக்கு என்னமோ அபசகுணமா படுது. கனகவல்லி, தேங்காய் அழுகுனது அபசகுணமா ஏன் நினைக்கிற? இதுக்கு போய் ஏன் பயந்துட்டு இருக்க? இல்ல அண்ணி, எனக்கு சங்கடமா இருக்கு. கல்யாணத்தை வேணா நிறுத்திடலாமா? என்ன பேசிட்டு இருக்க? நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு, இப்ப கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற? சின்னஞ்சிறுசுங்க மனசு வருத்தப்படாது. இங்க பார், நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பதினோரு சுத்தி சுத்திட்டு வந்துட்டோம் அத்த. சரி, அப்ப போலாமா? அம்மா, ஒரு நிமிஷம். நீங்க போங்க, நான் வரேன். ஆ, சரி. சொல்லுங்க சாமி. அம்மா, இந்த கல்யாண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அம்மா. சரிங்க சாமி. அம்மா, அம்மா, வக்கீலம்மா. பெரியவரே, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நான் தான் இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணா கூட இந்த கேஸ் நிக்காதுன்னு அன்னைக்கே சொன்னேனே, பின்ன எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இல்லம்மா, உங்களை பார்த்து. என்ன பார்த்து ஒண்ணும் ஆக போறதில்ல, தயவு செஞ்சு வெளியே போங்க. அம்மா, என்ன இருந்தாலும் இந்த கேஸ நல்லபடியா முடிச்சு என் வீட்டை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டாமா? அதுக்காகத்தாம்மா இந்த பழமும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்தம்மா. என்னாச்சு இந்த ஆளுக்கு? பெரியவரே, என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமாம்மா, நீங்க அனுப்பி வச்ச சின்ன வக்கீல் பாப்பா வந்து அந்த பயலோட அப்படியே தண்ணி குடிக்க வச்சிருச்சுமா. என் மக வயசு கூட இருக்காதுமா, பார்த்தா வாழை இலை குருத்து மாதிரி இருக்குதுமா. என்ன பேச்சு பேசுது! அப்பேற்பட்ட தடிப்பல்வல நடுங்கி போயிட்டானுங்கம்மா. அவனுங்கள போட்டோ எடுத்து அவனுங்க மூஞ்சுக்கு நேரம் பேப்பரை தூக்கி போடுது. அப்பப்பப்பா, என் ஆயுசுக்கும் இப்பேற்பட்ட பொண்ணை நான் பார்த்ததே இல்லைம்மா. சும்மா தாட்டு போட்டுன்னு அவனுங்க வந்த வேகத்துக்கு அங்க எத்தனை தலை உருளுமோன்னு பயந்துட்டு இருந்தேம்மா. ஆனா
சின்ன வக்கீலம்மா, அத்தான பயல் வளையும் சும்மா பாம்பா சுருட்டி பொட்டிக்குள்ள போட்டுருச்சுமா. ஆனாலும் ஒரு நல்ல ஜூனியரை நம்ம அனுப்பி வச்சீங்க. பெரியவரே, யார் வந்தாங்க, என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்களேன். சொல்றேம்மா. அம்மா, இதோ வந்துட்டாங்கம்மா சின்ன வக்கீலம்மா. அம்மா, எல்லா விவரத்தையும் வக்கீலம்மா கிட்ட சொல்லுங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் கௌரி? எனக்கு இவர் சொல்றது ஒண்ணுமே புரியல. இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் மேடம். ஆக்சுவலா பெரியவரோட அப்பா பச்சமுத்துக்கு ஒரு கை கிடையாது மேடம். அவங்க இதே மாதிரி நிறைய ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஊரை கொள்ளையடிக்கிற கும்பல். அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்கன்றதுனால முழு உண்மையும் அவங்களுக்கு தெரியாது. நான் இதை எழுதி கொடுத்த பச்சமுத்துக்கு ஒரு கை இல்லைன்னு சொன்னதுமே அது வலது கையா இல்ல இடது கையான்னு செக் பண்ண கூட தோணல மேடம் அவங்களுக்கு. குற்றம் செய்யறதே தொழிலா வச்சிருக்கிறதுனால ஒன்னும் புரியல அந்த கும்பலுக்கு. அது ஃபேக் டாக்குமெண்ட் தான் இருக்கும்னு நினைச்சு பின்வாங்கிட்டாங்க மேடம். இது மூலமா வேற சில கேஸ்ல மாட்டிக்குவோமோங்கிற பயம் வேற. குற்றம் செய்யறவன் எவ்வளவுதான் முரடனா இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் பயம் இருக்குதானே செய்யும் மேடம். ஆஹா, தட் இஸ் ஹியூமன் சைக்காலஜி. அதனாலதான் உலகத்துல அநீதி இன்னும் முழுசா தலை தூக்காம இருக்கு. குட், ஐ அப்ரிஷியேட் யூ. பெரியவரே, அந்த பழம் ஸ்வீட்ட கொடுங்க. இந்தாங்கம்மா. இந்த கேஸ்ல நீங்க மரியாதை செய்ய வேண்டியது இந்த சின்ன வக்கீல தான். சரிங்கம்மா. தேங்க்யூ மேடம். சரிங்க பெரியவரே, ரொம்ப நல்லது. நீங்க போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிம்மா. வரேம்மா. பெரியவரே, நீங்க பெரியவங்க, நான் சின்ன பொண்ணு. என்னை பார்த்து உங்க கை ஆசீர்வாதம் தான் பண்ணணும். வணங்கலாம் கூடாது. அது எனக்கே நல்லதில்ல. சரிங்களா? போலாம் வாங்க. வரேம்மா. வாங்க. சாரிம்மா, நான் உன்னை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். முத முதல்ல உன்னை பார்த்தப்போ நீ பண்ண ஆர்ப்பாட்டத்தை வச்சு நீ ரொம்ப அரகண்ட் ஆட்டிடியூடுன்னு நினைச்சேன். ஆனா யூ ஆர் சிம்பிளி கிரேட். யூ ஆர் அ டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி அண்ட் யூ ஆர். இல்லை மேடம், அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க வயசுலயும் பிராக்டிஸ்லயும் மட்டும் சீனியர் இல்ல, எண்ணம் செயல் அத்தனையிலுமே நீங்க சீனியர். நீங்க சீனியர் மட்டும் இல்ல, எனக்கு நீங்க தான் ரோல் மாடல். உங்களோட இருந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணுங்கிற ஆசையில நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க மேடம். மன்னிக்கிறதா? ஒன்னையா? நோ, நெவர். நீ பண்ண குற்றத்துக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாது. எனவே நீ செய்த குற்றத்தை கவனத்தில் வைத்து குறைந்தபட்சமாக 2 வருட காலம் எனக்கு உதவியாளராக பணிபுரியும்படி கடுமையான தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். ஓகே மை லார்ட். கங்கராச்சுலேஷன். தேங்க் யூ மேடம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்ஸ் அ லாட் மேடம். முதல்ல இந்த நல்ல செய்தியை எங்க பெரியம்மா அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன் மேடம். நான் வரேன். ஹலோ மேடம், கொஞ்சம் நில்லுங்க. என்ன மேடம், ஒருத்தங்க நிக்கிறேன் கண்டுக்காம போய்கிட்டே இருக்கீங்க. ஏன் நின்னு உங்ககிட்ட பாஸ் காட்டிட்டு தான் போணுமா? ஏங்க, உங்களுக்காக தான் நிக்கிறேன். ஜஸ்ட் என்ன பார்த்துட்டாவது போலாம்ல. பார்த்துட்டேன், இப்ப போலாமா? ஏங்க, பார்த்துட்டுன்னா வெறும் பார்த்துட்டு இல்லைங்க. ஆமாம், அதாவது ஒரு ஹலோ சொல்லிட்டு போலாமேனு சொல்ல வந்தேன். ஹலோ தானே? ஹலோ 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 ஹலோ, ஏங்க இப்படி பாடா படுத்து எடுக்கிறீங்க? மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். போயிட்டு இருந்த என்ன வழி மறைச்சு வம்பு வளர்த்துட்டு இப்போ உங்களை பாடா படுத்து எடுக்கிறேன்னு சொல்றீங்களா? ஏன், எங்களுக்கு அதான் வேலையா? வேற வேலையே இல்லையா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓ, மேடத்துக்கிட்ட ஜூனியரா சேர்ந்துட்டீங்க போல இருக்கு. அதான் கெத்து காட்டுறீங்களா? வார்த்தைக்கு வார்த்தை வேலை வேலைங்கிறீங்க. ஓகே ஓகே, கங்க்ராட்ஸ் மேடம். கை கொடுங்க.
சரி, எப்ப ட்ரீட் கொடுக்க போறீங்க? ஹலோ, நீங்க யாரு? நான் எதுக்கு உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும்? நான் நான் யாரா? என்னையா யாருன்னு கேக்குறீங்க? ஏன் இப்படி பதறீங்க? வாட் ஹேப்பன் டு யூ? நான் யாருன்னு கேக்குறீங்களே? நம்ம 3-4 டைம்ஸ் மீட் பண்ணிருக்கோங்க. ஓகே ஓகே, நீங்க சீனியர் கிட்ட ஜூனியர் லாயரா ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதே இடத்துல நானும் ஜாயின் பண்ண போறேன். அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கோலீக்ஸ். சோ நான் ஒரு ட்ரீட் கேட்க கூடாதா? ஏதோ படிச்சு பையனாட்டம் தெரியறாரே, நம்ம கிட்ட பேசுறதுக்கு விருப்பப்படுறாரே. இல் ட்ரீட் பண்ண கூடாதுன்னு பேசிட்டு இருந்தா ஏதோ ரொம்பவும் பழகுன மாதிரி ட்ரீட் எல்லாம் கேக்குறீங்க. திஸ் இஸ் டூ மச். இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காதீங்க, புரிஞ்சுதா? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நில்லடி, கூப்பிடுறேன், காதுல விழலையா? என்னக்கா? நாங்களா ரொம்ப களைச்சு போயிருக்கோம், ஒரு பாட்டு பாடு. என்ன பாட்டுடி? அம்மா பாட்டு தான். அக்கா எனக்கு டைம் ஆச்சு, விடுங்கக்கா. நில்லு நில்லு, டைம் ஆயிடுச்சா? ஐயோ பாவம். அப்போ ஒன்று பண்ண, நாங்கள் சொன்ன பாடலை பாடிவிட்டு நீ வீட்டிற்கு விரைந்து செல்லலாம். அக்கா நடு ரோட்ல நின்னு பாட சொல்றீங்களே, எனக்கு அசிங்கமா இருக்குக்கா. ஏய் பாடுறியா இல்லையா? ஏய் பாடுறியா இல்லையா? என்னது முடியாதுக்கா. பாடுறே, ஷால் கொடு. பாடுங்கறல்ல, ஏ ஷால் பாடு. நான் தரேன், விடு, பாடு தரேன். என்னது முடியாது. ஏய் பாடிட்டு ஷால் எடு, விடு. பாட முடியாது. முடியாது, விடு. பாடுறே, விடு. பாடு, விடு. பாடுங்கறல்ல, விடு சொல்றல்ல. பாடுன்னு சொல்றல்ல, விடு. ஏண்டி என்னைய தள்ளி விடுற? பாடுற பண்ணி என்னால முடியாது. உன்னை என்ன பண்றன்னு பாரு. உன்னை அக்கா என்ன விடு. கையடி, முடியாதுடி.